பாரத பிரதமர் மோடிஜியின் 71வது பிறந்தநாளை நாடு முழுவதும் உள்ள பாஜகவினர் மற்றும் பல்வேறு பிரிவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். மோடிஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கோவை கணபதி மோர் மார்க்கெட் பகுதியில் செல்வம் பேக்கரி என்னும் தேநீரகத்தை நடத்தி வரும் தாமரை சேகர் என்பவர் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு நாள் முழுவதும் கடைக்கு வருபவர்களுக்கு இலவசமாக டீ மற்றும் காஃபியை வழங்கி வருகிறார். பாஜக விவசாய அணியின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக உள்ள இவர் கடந்த 3 ஆண்டுகளாக மோடியின் பிறந்த தினத்தில் இந்த சேவையை செய்து வருகிறார். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தொடரவுள்ள இந்த சேவை துவக்க விழாவில் மாநில பொதுச் செயலாளர் ஜி.க.செல்வகுமார், மாநில பொருளாளர் எஸ்.ஆர்.சேகர், மாநில விவசாய அணி செயலாளர் நாகராஜ், மாவட்ட தலைவர் நந்தகுமார், மண்டல தலைவர் வெங்கடேஷ், மண்டல செயலாளர் சிவகுமார், மாவட்ட செயலாளர்கள் பூவைத்தங்கம், மோகனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாதாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய பெயர் தாமரை சேகர். நான் கடந்த 46 வருடங்களாக இந்த செல்வம் பேக்கரி என்ற பெயரில் டீ காபி கடை நடத்தி வருகிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட செயலாளராக விவசாய அணியில் உள்ளேன். நான் மோடியின் தீவிர பக்தர். மோடி வந்து எளிமையானவர், மிகவும் கடின உழைப்பாளி. அவர் 1950ஆம் ஆண்டு குஜராத் மாவட்டத்தில் பிறந்தார். அவரது தந்தை ரயில் நிலையத்தில் டீ வியாபாரம் செய்து வந்தார். சிறுவனாக இருந்தபொழுது அவர் தந்தைக்கு உதவியாக டீ வியாபாரத்தில் ஈடுபட்டார். அத்தகைய ஒரு டீ வியாபாரம் செய்தவர் இந்த நாட்டின் ஒரு உயர்ந்த பதவியில் பிரதமராக உள்ளார். அவருடைய செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில், பாராட்டும் வகையில் நான் மோடியின் பிறந்த தினமான இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை வரும் மக்களுக்கு டீ காபி இலவசமாக வழங்குகிறேன். தொடர்ச்சியாக இது 3ஆம் ஆண்டாக செய்து வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.